வணக்கம். உங்க பேரு? கவிதா. வயசு? 49. இன்னைக்கு ப்ரொசீஜர் பண்ணி எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆகுது. புதன்கிழமை பண்ணோம், இன்னைக்கு சனிக்கிழமை. டுடே இட் இஸ் 3 days ஆஃப்டர் த ப்ரொசீஜர், கரெக்டா? என்ன ப்ரொசீஜர் பண்ணோம்? கால் என்ன பண்ணோம்? காலில் எந்த காலில் உங்களுக்கு வலி இருந்தது? லெஃப்ட் சைடு. ரொம்ப வலி இருந்தது, நடக்கவே முடியல. இப்ப 3 நாள் ஆச்சு, இப்ப எப்படி இருக்கு? வலி குறைஞ்சிருக்கு, நடக்க முடியுது. நடக்க முடியுது. முன்னாடி எல்லாம் வந்து கிரச்சு வச்சு தானே நடப்பீங்க? ஆரம்பத்துல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே கிரச்சு வச்சு தானே நடந்தீங்க? இப்போ கிரச்சஸ் இல்லாம நடக்க முடியுதா? நடக்க முடியுது. வலது கால்ல ரைட் லெக்ல கொஞ்சம் வலி இருக்கா? இப்ப இடது கால வச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு சார். மடக்க நீட்டலாம் முடியுது, முன்னாடி முடியாது சார். பெயின் எல்லாம் இல்ல. அப்புறம் ஹோமியோபதி எடுத்துக்கிட்டேன்னு தவிர பெயின் அதிகமாக தான் இருந்தது எனக்கு. பெயினோட தான் நான் கிட்டத்தட்ட 3.5 மாதம் பயங்கர பெயின் அதிகமாக இருந்தது. நான் வீட்டில் சொன்ன சர்ஜரியே எனக்கு வேண்டியில, நான் குச்சி ஊனிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் சார். நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கா? ரொம்ப நம்பிக்கை வந்திருக்கு சார். எனக்கு எப்படின்னே தெரியல, ஆச்சரியமா இருக்கு. கிட்டத்தட்ட 5.5 வருஷம் மேலே இந்த காலை மடக்க முடியாது, நீட்ட முடியாது. இப்போ நல்லா மடக்கி நீட்டுறேன், ஆச்சரியமா இருக்கு சார். நீட்ட முடியுது, தூக்க முடியுது. அப்புறம் தான் ஸ்டிக் வச்சு பெயின் தாங்கவே முடியல. பெயினே ஸ்டிக் இல்லாம நடக்க முடியல, அப்படியுமே பெயின் அதிகமா இருக்கும் சார் எனக்கு. இப்ப நல்லா நீட்டுறா, 2 நாள்லயே எப்படி நீட்டுறா மடக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. கட்டுல இருந்து இறங்குறப்ப காலை தொங்க விட்டு அழகா மடக்கிடுறேன் நான். எல்லாருக்கும் பண்றது தவிர உங்களுக்கு இந்த நரம்பு வேற பிளாக் பண்ணிருக்கேன்ல, அதுதான் டபுள் டபுள் டோஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த இந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சதும் 5.5 வருஷம் 6 வருஷம் போகுது. இப்போ அக்டோபர் 31 வந்தா 2018, இப்போ 31 தேதி 2018 ஆரம்பிச்சார். இப்போ அப்போலேருந்து இது வரைக்கும் கொழுப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். கொழுப்பில் நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த அது ஆரம்பத்தில் 3 நாளைக்கு இல்லை 2 வாரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வலி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வலியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆல்கோஹால் அப்ளேஷன் பண்ணியிருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு சுத்தமாக நீங்கள் இப்போ சொன்னீங்களே அந்த வார்த்தையில் நம்பவே முடியல, அந்த அளவுக்கு வந்து பெயின் ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் உங்கள் ஹஸ்பண்ட் பார்த்துருப்பாரு. சம்டைம்ஸ் வந்து ஆரம்பம் 3 நாளைக்கு வந்துட்டு வலி இருக்கும். உங்களுக்கு அது கூட இல்லை, இருந்ததா இல்லையா? இல்லை சார். புதன்கிழமையிலேருந்து இன்னைக்கு சனிக்கிழமை, 2ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு 6ஆம் தேதி, 5ஆம் தேதி, இந்த 3 நாளில் வீக்கம் வலி எதா இருந்ததா? இல்லை சார். இந்த ஜாஸ்தி ஐஸ் உபயோகப்படுத்த வேண்டி இருந்ததா? வலி நிவாரணி மாத்திரை அதிகமா சாப்பிட வேண்டியிருந்ததா? இல்ல சார். இல்ல.
அந்த வலி இல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன மெடிசின்? மெடிசின் வந்து முழங்கால்குள்ள போட்டேன், அதை தவிர வேற என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னது? மது. அந்த மதுவை வந்து அங்க அந்த நரம்பு இருக்குல்ல, மூட்டுல இருந்து போற நரம்பு, அந்த நரம்பு மூணு நாலு நரம்பு அதை சுத்தி ஊசி வச்சு அல்ட்ராசவுண்ட் கருவியை வச்சுட்டு போட்டிருக்கேன். அதனால வந்துட்டு அதிசயமா அன்னைக்கு மத்தியானம் அன்னைக்கு 5.5 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு வீடியோ எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? காலையில 7.5 மணிக்கு உங்களுக்கு போட்டது, மத்தியானம் 12:30 ஒண்ணுக்கு ஒரு வீடியோ எடுத்தது. அன்னைக்கே உங்களுக்கு வலி இல்லை, அப்பல இருந்து இன்னும் கூட வலி இல்லை. இப்ப இதுல இருந்து என்ன ப்ரூவ் ஆகுது? அந்த நரம்புல இருந்து வலி உணர்ச்சி மூளைக்கு போகிறது இல்லை, போயிருந்தா வலி இருந்திருக்கும், இப்ப இல்ல. அதனால அப்பல இருந்து இன்னும் அதோட ரிசல்ட் வந்து 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்கும். இவ்வளவு நாள் வரைக்கும் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்க? இதுக்கு மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? உங்களோட நிலைமையை வந்து பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you.